பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. காதுள்ளவன் கேட்க கடவன். நல்ல ஒரு அருமையான தலைப்பை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். இந்த காலத்திற்கு ஏற்ற ஒரு தலைப்பு. காரணம் என்ன தெரியுமா? கடைசி நாட்களில் ஒரு பயங்கரமான ஒரு சூழ்நிலை சபையை சூழப்போகிறது என்று ஆண்டவராகிய இயேசு தாமே முன்னறிவித்திருக்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய இரத்தத்தை சிந்தி சம்பாதித்து கொண்ட, அவர் சுய இரத்தத்தினாலே சம்பாதித்த சபை, அவருடைய சரீரம் என்று அழைக்கப்படுகிற அந்த ஒரு மகிமையான சபை, அவர் தலையாயிருந்து ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய ஒவ்வொருவரையும் அவருடைய சரீரத்திலே ஒவ்வொரு அவயவமாக வைத்து எல்லா அவயவங்களும் இணைந்து செயல்பட்டு கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டும்படி தேவனாலே ஏற்படுத்தப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு அழகான ஒரு அமைப்பு சபை. இந்த சபையை இயேசு கிறிஸ்து தன்னுடைய இரத்தத்தினாலே அவர் உருவாக்கி அவரதை பாதுகாத்து அதை அவர் வளர்த்து வருகிறார். ஆனாலும் இந்த சபையை தீட்டுப்படுத்தும்படி, இந்த சபையை தடம் மாறப்பண்ணும்படி கடைசி நாட்களிலே மிகப்பெரிய வஞ்சகங்கள் நடைபெறும் என்றும், அந்த வஞ்சகத்திலே சபையானது சிக்கிக்கொள்ளக்கூடாது, சபையானது அதிலே விழுந்துவிடக்கூடாது, சாத்தானுடைய தந்திரத்தை சபையானது அறிந்து கொண்டு அதற்கு தப்பி அந்த பிசாசின் தந்திரங்களோடு போராடி அவைகளை ஜெயிக்க வேண்டும் என்றும் வேத வசனம் நமக்கு கூறுகிறது. அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரத்தை நாம் வாசித்து பார்த்தால் அதில் 11வது வசனம் இப்படி சொல்லுகிறது, நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி என்று எழுதப்பட்டிருக்கிறதை நாம் காணலாம். சாத்தானுடைய தந்திரங்களோடு சபையானது போராடி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த வாக்கு தத்தத்தின்படியே பாதாளத்தின் வாசல்கள் சபையை மேற்கொள்ளுவதில்லை என்று சொன்ன அந்த வாக்கு தத்தங்களை சபை சுதந்திரித்து கொள்ள வேண்டும் என்று ஆவியானவர் விரும்புகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒலிவமலையில் இயேசு தனியாக இருந்தபோது அவரிடத்திலே வந்து சீஷர்கள் அழகாக 2 கேள்விகளை அவரிடத்திலே கேட்டார்கள். மத்தேயு 24வது அதிகாரம் 3வது மற்றும் 4வது வசனங்களை வாசிக்கும் போது அதிலே சீஷர்கள் கேட்ட கேள்விகளும் இயேசு அவர்களுக்கு கூறின பதிலும் எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கலாம். அதிலே 3வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன், கவனியுங்கள். பின்பு அவர் ஒலிவமலையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் சீஷர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும், உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். 4வது வசனத்திலே இயேசு அவர்களுக்கு பதில் கொடுக்கிறார். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் என்று ஆண்டவர் பேசுகிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, 2 கேள்விகள், இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும், இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும், அதற்கு முந்தைய வசனங்களை வாசித்து பார்க்கும்போது தேவாலயத்தின் கற்கள் ஒன்றின் மேல் ஒன்று இராதபடிக்கு அனைத்தும் இடிக்கப்பட்டு போகும் என்று சொன்ன இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தைகள், அவைகள் எப்பொழுது சம்பவிக்கும் என்று சொல்லிவிட்டு, உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் என்ன அடையாளம் என்றும் சீஷர்கள் இயேசுவினிடத்திலே கேள்விகளை வைத்தார்கள். அதற்கு தான் இயேசு பதில் சொல்லுகிறார், ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள் என்று இயேசு அவர்களுக்கு பதில் சொல்லியிருக்கிறார். அவைகளை பார்க்கும்போது நாம் ஒன்றை கவனித்துக் கொள்ளலாம். இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை நெருங்க 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 நெருங்க, உலகத்தினுடைய முடிவு நெருங்க நெருங்க, தேவனுடைய சபையை வஞ்சிக்கும்படியான சாத்தானுடைய கிரியைகள் பெருக ஆரம்பிக்கும் என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம்.
திரும்புகிற இடமெல்லாம் சாத்தானுடைய வஞ்சனைகள் இருக்கும் என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். அருமையான அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நமக்குள்ளாக இருக்கிற அந்த விலையேற பெற்ற ஆத்துமா, இதை காத்து கொள்ள வேண்டியது நம்மேல் விழுந்த மிகுந்த கடமையாக இருக்கிறது, ஒரு மிகப்பெரிய கடமையாக இருக்கிறது. இந்த ஆத்துமாவை காத்து கொள்ளுவது என்பது மிகப்பெரிய வேலையாக இருக்கிறது. இந்த ஆத்துமாவை காத்து கொள்ளுகிற வேலையிலே ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் எளிதில் அவருடைய ஆத்துமாக்களை சாத்தான் கொள்ளையாடி விடுவான். சாத்தானுடைய தந்திரத்திலே அநேக தேவனுடைய பிள்ளைகள் சிக்கிக் கொள்ளுவார்கள் என்பதாக இயேசு இங்கு கூறுகிறதாக வேதம் சொல்லுகிறது. கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதான காரியங்களை சாத்தான் செய்வான் என்பதாக வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. என்னை பார்த்து கொண்டிருக்கிற எனக்கு அருமையான அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, எனவே இவைகளெல்லாம் அறிந்து கொண்டு இந்த கடைசி காலத்திலே வாழுகிற நாம் விழிப்புள்ளவர்களாக, எச்சரிக்கை உள்ளவர்களாக, ஜாக்கிரதை உள்ளவர்களாக நம்முடைய வாழ்க்கையை நாம் வாழ கடனாளிகளாக இருக்கிறோம். ஒருவேளை சாத்தானுடைய தந்திரத்தில் நம்முடைய ஆத்துமாக்களை நாம் இழந்து போவோமானால், சாத்தான் வைத்திருக்கிற கண்ணியில் நாம் ஒருவேளை சிக்கிக் கொள்வோமானால், நஷ்டம் நிச்சயமாகவே நமக்குத்தானே தவிர வேறு ஒருவருக்கும் இல்லை. நம்முடைய நித்திய வாழ்க்கையை, நித்திய அந்த பரலோகத்தில் கழிக்க வேண்டிய நித்திய வாழ்க்கையை நாம் இழந்து போக நேரிடும். சாத்தானுக்காகவும் அவனுடைய தூதர்களுக்காகவும் ஏற்படுத்தி வைத்திருக்கிற அக்கினி கடலாகிய நரகத்திலே நாம் பங்கடைய வேண்டிய சூழ்நிலை வந்துவிடலாம். ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், ஐயா, இந்த தந்திரத்திலே ஏமாந்து விட்டால் அதற்கு பின்பு ஏதாகிலும் வழி இருக்கிறதா என்று கேட்டால், நான் உங்களுக்கு வேதத்திலிருந்து சில காரியங்களை சொல்ல முடியும். சாத்தானுடைய தந்திரத்திலே விழுந்து போன முதலாவது நபர் யார் என்று சொன்னால், ஏவாள். ஏவாள் நிமித்தமாக ஆதாம், கர்த்தராலே உருவாக்கப்பட்ட அந்த ரெண்டு மனிதர்கள் ஆதாமும் ஏவாளும், அவர்கள் தான் சாத்தானுடைய தந்திரத்திலே விழுந்த முதலாவது நபர்கள். ஆனால் அவர்களுக்கு கிடைத்த பரிசு என்ன தெரியுமா? சாத்தான் தான் ஏமாற்றினான், அதை ஏவாள் சொல்லுகிறாள். ஆதாமிடம் கேட்கும்போது ஏவாள் எனக்கு கொடுத்தால் நான் புசித்தேன் என்று சொல்லுகிறான். ஏவாளிடம் கேட்டபோது சர்ப்பம் என்னை வஞ்சித்தது, என்னை ஏமாற்றி விட்டது என்று சொல்லுகிறாள். உடனடியாக சர்ப்பத்திற்கு மாத்திரம் தண்டனையை கொடுத்துவிட்டு அவர்களால் ஏமாற்றப்பட்ட ஆதாமையும் ஏவாளையும் கர்த்தர் மன்னித்து மீண்டும் அவர்களை தன்னோடு கூட சேர்த்து கொண்டு அந்த ஏதென் தோட்டத்திலேயே அவர்கள் இருக்கும்படி கர்த்தர் விட்டுவிடவில்லை. ஜாக்கிரதையா இருக்கணும். ஏமாந்தார்கள் உண்மைதான், அவர்கள் ஏமாற்றப்பட்டது உண்மைதான், என்னை ஏமாற்றி விட்டார்கள் என்று கதறுகிறார்கள் உண்மைதான். ஆனாலும் அங்கு கர்த்தருடைய நியாயம் என்ன தெரியுமா? நான் உனக்கு சொன்ன வார்த்தையை நீ ஏன் மீறினாய்? ஆயிரம் பேர் ஆயிரம் சொல்லுவார்கள், உன்னுடைய காதிலே சாத்தான் வேதம் ஓதலாம், இயேசுவின் நாமத்தை தரித்து கொண்டு அநேகர் உங்களிடத்திலே வரலாம், கர்த்தருடைய வேதத்தை கையிலே வைத்து கொண்டு அநேகர் உங்களிடத்திலே வரலாம், ஆனால் அவைகளெல்லாம் காரியம் அல்ல. உங்களுடைய ஆத்துமாக்களுக்கு நீங்கள் உத்தரவாதி, நீங்கள் தான் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அதுதான் ஏதேன் தோட்டத்தினுடைய சாராம்சம். அங்கு கர்த்தர் அதையெல்லாம் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவங்க சொன்ன சாக்கு போக்கெல்லாம் கர்த்தர் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதெல்லாம் புறந்தள்ளிவிட்டு ஆதாமுக்கு சாபத்தை கொடுத்தார், ஏவாளை சபித்தார், ரெண்டு பேரையும் சபித்து ஏதேன் தோட்டத்தை விட்டு அவர்களை துரத்தி விட்டார். தேவனுடைய மகிமை அவர்கள் இழந்து போனார்கள், தேவனுடைய உறவை அவர்கள் இழந்து போனார்கள், கடைசியிலே தள்ளப்பட்டு போனார்கள். அவர்கள் மிகுந்த ஒரு வேதனையான ஒரு சூழ்நிலைக்குள்ளாக அவர்கள் வந்துவிட்டார்கள். எனவே எனக்கு அருமையான அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். சரி, இந்த கடைசி கால வஞ்சகம் எப்படி தேவனுடைய பிள்ளைகளை விழுங்குகிறது? எப்படி விசுவாசிகளை அது விழுங்கிக் கொண்டிருக்கிறது? விசுவாசிகள் எந்தெந்த இடங்களிலெல்லாம் தடம் மாறிக்கொண்டிருக்கிறார்கள் என்பதை குறித்து நான் இன்றைக்கும் சில காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இதற்கு முந்தைய நாள் செய்தியிலும் ஒரு காரியத்தை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டேன். இன்றைக்கு அதனுடைய தொடர்ச்சியாக இன்னும் சில காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவது, எபிரேயர் 11வது அதிகாரம் அதில் 33வது வசனத்திலிருந்து 38வது வசனம் வரைக்கும் நீங்கள் வேதத்திலே நீங்கள் வாசித்து பாருங்கள். எபிரேயர் 11வது அதிகாரம்
33-38 வரைக்கும் நீங்கள் வேதத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். இந்த எபிரேய நிருபம் 11வது அதிகாரம் முழுவதையுமே அது விசுவாச நிருபம் என்று சொல்லுகிறார்கள். அந்த விசுவாசிகளுடைய பட்டியல் அங்கு எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். அந்த 11வது அதிகாரம் முழுவதை நம்ம வாசித்து பார்த்தாலே நம்முடைய உடம்பெல்லாம் புல்லரித்து விடும். அந்த அளவுக்கு விசுவாசத்தை கொண்டு அவர்கள் சாதித்த காரியங்கள் எபிரேயர் 11வது அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கலாம். குறிப்பாக அந்த 33வது வசனத்திலிருந்து வாசித்து பார்ப்போமானால், விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், விசுவாசத்தினாலே நீதியை நடப்பித்தார்கள், விசுவாசத்தினாலே வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள், விசுவாசத்தினாலே சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள், விசுவாசத்தினாலே அக்கினியின் உக்கிரத்தை அவித்தார்கள், விசுவாசத்தினாலே பட்டய கற்குக்கு தப்பினார்கள், விசுவாசத்தினாலே பலவீனத்தில் பலங்கொண்டார்கள், விசுவாசத்தினாலே யுத்தத்தில் வல்லவர்களானார்கள், விசுவாசத்தினாலே அந்நியருடைய சேனைகளை முறியடித்தார்கள். இப்படி நிறைய காரியங்கள் அங்கு வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கலாம். இவைகளெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒரு காரியம், நமக்கு தெளிவு உண்டாகிறது. நம்முடைய இருதயத்திலே ஒரு தெளிவு நமக்கு வருகிறது. அது என்ன தெரியுமா? கிறிஸ்தவத்தினுடைய மூலதனம் விசுவாசமே. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். விசுவாசத்தினாலதான் சகலமும் ஆகும். விசுவாசிக்கிறவனுக்குத்தான் எல்லாம் கூடும். சரியாக சொல்ல வேண்டுமானால், விசுவாசம்தான் தேவனை கிரியை செய்ய வைக்கிற ஒரு சரியான ஒரு காரியமாயிருக்கும். கர்த்தர் நம்மிடத்தில் தம்முடைய கிரியைகளை நடப்பிக்க வேண்டுமானால் நமக்குள்ளாக விசுவாசம் இருக்க வேண்டும். சரியான அளவு ஒரு விசுவாசம் இருந்தால்தான் தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே கிரியைகளை நடப்பிக்க முடியும். விசுவாசத்தினாலே அவர்கள் செய்த சாதித்த சாதனைகள் கொஞ்சம் இங்கு எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு பெரிய பட்டியலை ஆவியானவர் இங்கு வைத்திருக்கிறார். விசுவாசத்தினாலே செய்யப்பட்ட சாதனைகள், விசுவாசத்தினாலே சிங்கங்களின் வாய்களை கட்டினார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. விசுவாசத்தினாலே சில ஸ்திரீகள் சாக கொடுத்த தங்களுடைய பிள்ளைகளை உயிரோடு கூட எழுந்திருக்க பெற்றார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இப்படி விசுவாசம், 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 விசுவாசம் என்று சொல்லி விசுவாசத்தினாலே பலத்த காரியங்களை எல்லாம் செய்திருக்கிறார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ விசுவாசம் இல்லாமல் கிறிஸ்தவம் இல்லை. கிறிஸ்தவம் என்றால் அது விசுவாச மார்க்கம் என்று அர்த்தம். வேதமும் அப்படி சொல்லுகிறது. நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. என்னை பார்த்து கொண்டிருக்கிற எனக்கு அருமையான அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே சில பிரச்சனைகள் வரும்போது, சில தேவைகள் வரும்போது, சில இக்கட்டான சூழ்நிலைகள் வரும்போது நாம் என்ன செய்கிறோம் என்பது ஒரு மிகப்பெரிய கேள்வி. அன்றைக்கு தேவனுடைய ஊழியர்கள், அப்போஸ்தலர்கள் சத்துருக்களாலே சிறைப்பிடிக்கப்பட்டு அவர்கள் சிறைச்சாலையிலே கட்டப்பட்டிருந்த அந்த நெருக்கடியான சூழ்நிலைகளில் சபையானது விசுவாசத்திலே சோதிக்கப்பட்டது. சபையானது விசுவாசத்தை பயன்படுத்தினது. சபையின் பிள்ளைகள் எல்லாரும் ஊக்கமாக ஜெபித்தார்கள். எந்த அரசியல்வாதியையும் அவர்கள் தேடி போகவில்லை. எந்த சிபாரிசையும் அவர்கள் நாடவில்லை. எந்த மனிதர்களிடமும் அவர்கள் செல்லவில்லை. அவர்களுக்கு இருந்த ஒரே ஒரு நம்பிக்கை, சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே. அவர்கள் பயமுறுத்தப்பட்ட போது அவர்கள் விசுவாசத்தை செயல்படுத்தினார்கள். அவர்கள் கர்த்தரை மாத்திரம் சார்ந்திருந்தார்கள். அவர்கள் எல்லாரும் விசுவாசத்தோடு கூட ஜெபித்தார்கள். அவர்கள் இருந்த இடம் அசைந்தது. தேவனுடைய ஊழியர்கள் கட்டப்பட்டிருக்கும் போது சபையானது ஊக்கமாக ஜெபித்தது. எந்த மனுஷனையும் நம்பவில்லை. இன்னைக்கு இருக்கிற மாதிரி அவர்களுக்கும் போய் பார்க்கலாம், இவங்களையும் போய் பார்க்கலாம், நீங்களும் இந்த பக்கம் ஜெபம் பண்ணுங்க, நாங்கள் அந்த பக்கம் அப்படி ட்ரை பண்ணுறோம், கொஞ்சம் பணம் கொடுக்கலாமா, லஞ்சம் கொடுத்துடலாமா, எப்படி ஆகினும் ஊழியக்காரை வெளியே கொண்டு வந்துடலாமா, அப்படிலாம் அன்றைய சபை எதையும் செய்யவில்லை. அன்றைக்கு பவுல் என்பவன் விசாரணை கைதியாக இருக்கும்போது ராஜா யோசிக்கிறான், நினைக்கிறான், பவுல் தனக்கு பணம் கொடுப்பான் என்று நினைத்தானாம். அப்படி பணம் கொடுத்தான்னா, கொஞ்சம் லஞ்சம் கொடுத்தான்னா பவுலை விடுதலை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த ராஜா ஆயத்தமாய் காத்திருந்தானாம்.
ஆனால் அன்றைய விசுவாச வீரனாகிய பவுலோ, லஞ்சத்திற்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை, அதற்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லை, என்னை உள்ள வச்சிருந்தா இன்னும் ரொம்ப வசதியா போச்சு, நிறைய பேருக்கு நான் சுவிசேஷத்தை சொல்லலாம் என்று சொல்லி தன்னை உள்ளே வைப்பதற்கு அதிகாரமுடைய ராஜாவையே நடுநடுங்க வைத்து விட்டான் பவுல். அவனுக்கே சுவிசேஷத்தை அறிவித்து விட்டான். கடைசியில் ராஜா பயந்து போனான். நீ என்னை கொஞ்சம் குறைய கிறிஸ்தவனாகிறதற்கு சம்மதிக்க பண்ணுகிறாய் என்று சொல்லுகிற அளவுக்கு பவுலுடைய வார்த்தைகள் அக்கினி பிளம்பாக அவனிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தது. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அன்றைய கிறிஸ்தவத்தை கவனித்து பாருங்கள், இன்றைய கிறிஸ்தவத்தை கவனித்து பாருங்கள். அன்றைய கிறிஸ்தவத்திற்கு விசுவாசமே மூலதனம். அவர்கள் பணத்தை நம்பி ஒரு காலம் எந்த காரியத்தையும் செய்யவில்லை. அவர்கள் ஒரு நாளும் மனிதர்களை சார்ந்து நிற்கவில்லை, ஒரு நாளும் அதிகாரிகளை சார்ந்து நிற்கவில்லை, ஒரு நாளும் மனிதர்களுடைய சிபாரிசுகளை தேடி அவர்கள் போகவில்லை. அன்றைய சபைக்கு இருந்த ஒரே ஒரு நம்பிக்கை கர்த்தர் மாத்திரமே. அன்றைய சபைகளில் தொழில்நுட்பம் இல்லை, அன்றைய சபைகளில் இவ்வளவு பணம் இல்லை, அன்றைய சபைகளில் அதிகாரம் பொருந்தின மனிதர்களுடைய அந்த ஆதரவெல்லாம் இல்லை. ஆனால் இயேசு அன்றைக்கு இருந்தார் சபைகளிலே, அன்றைக்கு கர்த்தர் இருந்தார். ஆனால் இன்றைய கிறிஸ்தவ உலகங்களை கவனித்து பாருங்கள், மேலிடத்து சிபாரிசு, அரசியல்வாதிகளுடைய ஆதரவு, காவல்துறையினுடைய ஆதரவு, இவங்க எல்லாருடைய சப்போர்ட்டும் நம்ம இருந்தாதான் ஊழியம் செய்ய முடியும் என்று சொல்லி தைரியமாக மேடையிலே இதை அறிக்கை செய்கிற ஊழிய தலைவர்களும் இன்றைக்கு உண்டு. இன்றைக்கு அரசியல் சப்போர்ட் நமக்கு இல்லைன்னா நம்மளால் ஊழியம் செய்ய முடியாது. எனவே நமக்கு அரசியல் சப்போர்ட்டும் வேண்டும் என்று சொல்லி அரசியல்வாதிகளோடு பின்னி பிணைந்திருக்கிற ஊழியர்கள் எத்தனை பேர் உண்டு. அரசியல்வாதிகளை குறித்து நான் இங்கு குறை பேசவில்லை. ஆனால் அந்தைய சபையினுடைய நம்பிக்கை என்ன? இன்றைய சபையினுடைய நம்பிக்கை என்ன? அந்தைய சபை எந்த காலத்திலும் மனிதர்களை சார்ந்து நிற்கவில்லை, அந்தைய கிறிஸ்தவம் ஒரு காலத்திலும் ராஜாக்களை சார்ந்து நிற்கவில்லை. எனவேதான் அந்தைய சபையை பார்த்து ராஜாக்கள் பயந்து நடுங்கினார்கள், அந்தைய சபையை பார்த்து மனிதர்களுக்கெல்லாம் பயம் உண்டாயிற்று, வேறு ஒருவரும் அவர்களோடு கூட சேர துணியவில்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய சபைகளிலே பற்றி எறிந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இன்றைய நாட்களில் பொன்னின் மேலே நம்பிக்கை வைத்து, மனிதர்கள் மேலே நம்பிக்கை வைத்து, அதிகாரங்கள் மேலே நம்பிக்கை வைத்து, தங்களுடைய நம்பிக்கையெல்லாம் இப்படிப்பட்ட காரியங்களிலே வைத்துக் கொண்டு, கர்த்தர் மேலே நம்பிக்கை என்பதை ஒரு சடங்காச்சாரமாக வைத்துக் கொண்டு இன்றைய சபைகள் தள்ளாடி கொண்டிருக்கிறதே, கர்த்தருடைய இருதயம் வேதனைப்படாதா? இப்படிப்பட்ட சபைகளுக்கும் கர்த்தருக்கும் ஏதாகிலும் சம்பந்தம் இருக்கிறதா? யோசித்து பாருங்கள், யோசித்து பாருங்கள். அன்றைய சபையினுடைய காரியங்கள், இன்றைய சபையினுடைய காரியங்கள். நாம் அழுது புலம்புவதற்கு கடனாளிகளாக இருக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய சபைகளை ஆதி நிலைமைக்கு திருப்புங்க. ஆண்டவரே, ஆதியில இருந்தது போல ஒரு நம்பிக்கை, ஆதியில இருந்தது போல ஒரு விசுவாசம் எங்களுக்கு வேணும். நாங்கள் உம் ஒருவரை மாத்திரமே சார்ந்து நிற்க வேண்டும். எங்களுடைய விசுவாசம் உம் ஒருவர் மேல மாத்திரமே இருக்க வேண்டும். எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே என்று சொல்லி நாம் கருத்தாய் ஜெபிக்க வேண்டிய கட்டாயத்திற்குள் வந்திருக்கிறோம். இரண்டாவது ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். யூதா எழுதின பொதுவான நிருபத்திற்கு உங்களுடைய வேதத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். வெளிப்படுத்தின விசேஷத்திற்கு முந்தைய நிருபம், ஒரே ஒரு அதிகாரம் அதில் இருக்கிறது. அதில் 17வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன், கவனியுங்கள். அப்போஸ்தலனாகிய யூதா இங்கே எழுதுகிறார், நீங்களோ பிரியமானவர்களே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலரால் முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளை நினைவு கூறுங்கள் என்று எழுதுகிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களோ, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலரால் சொல்லப்பட்ட வார்த்தைகளை, முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளை நினைவு கூறுங்கள். அப்போ என்ன அர்த்தம்னா, இப்போ நிறைய புதுசு புதுசாக வெளிப்பாடுகள், புதுசு புதுசாக கிறிஸ்தவ முறைகள், அது அப்படி அல்ல, இது இப்படி அல்ல, அது தப்பு, இது தப்பு, இதுதான் சரி, அதுதான் சரி என்று சொல்லி புதுசு புதுசாக நிறைய நூதனமான காரியங்கள், அதுதான் சரியான வார்த்தை, நூதனமான காரியங்கள் இன்றைய கிறிஸ்தவத்தை அலைக்கழிக்க ஆரம்பித்திருக்கிறது. ஆதி காலத்து விசுவாசிகள், ஆதி காலத்தில் இருந்து வாழ்ந்த தேவனுடைய மனிதர்கள், அவர்களுக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது, அவர்கள் செய்ததெல்லாம் தவறு.
இப்போ எங்களுக்கு தான் புதுசாக வெளிப்பாடு வந்திருக்குது, அதனால் நாங்கள் சொல்றதுதான் சரி பாருங்க அப்படின்னு சொல்லி புதுசு புதுசாக நூதனமான காரியங்கள் எல்லாம் இன்றைய சபைகளுக்குள்ளாக உட்பிரவேசிக்க ஆரம்பித்து விட்டது. ஆதி காலத்தில் வயதானவர்கள் ஒருவேளை இந்த செய்தி நீங்கள் கேட்டுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஆதி காலத்தில் இருந்த பக்தி, ஆதி காலத்தில் கர்த்தருக்கு பயப்பட்ட பயம், ஆதி காலத்தில் கர்த்தரை தொழுது கொண்ட முறைகள், ஆதி காலத்து இசைகள், அவைகளெல்லாம் நல்ல இனிமையான இசைகள், ஆதி காலத்தில் பாடப்பட்ட பாடல்கள், அந்த பாடல்களெல்லாம் கவனித்து பாருங்க. அந்த பாடல்கள் பாடப்பட்ட போது நம்முடைய இருதயம் உடைந்தது. அந்த பாடல்கள் பாடப்பட்ட போது இருதயத்திற்குள்ளாக ஒரு களி கூறுதல், ஒரு சந்தோஷம் உண்டாயிற்று. அந்த பாடல்கள் பாடப்பட்ட போது நம்முடைய இருதயம் தேவனோடு கூட இணைந்து கொண்டது. ஆனால் இன்றைய பாடல்கள் நடனமாடுவதற்கும் வெறும் ஆரவாரத்திற்கும், இன்றைய பாடல்களுடைய இசை வடிவமைக்கப்படுகிற காரியங்கள் அதெல்லாம் கேட்டு பார்த்தா வெறும் இறைச்சல்கள். பாடல்களின் வார்த்தைகள் கூட சரியாக புரியாதபடிக்கு அர்ப்பணிப்பில்லாமல் எழுதப்பட்ட பாடல்கள் இன்றைய சபையின் ஆராதனைகளை அலங்கோலமாக்கிவிட்டது. உண்மைதானே, மறுக்க முடியுமா? இன்றைய பாடல்களிலே தேவ பிரசன்னம் இருக்கிறதா? சினிமா இசை மெட்டுக்களிலே வெளியிடப்பட்டு கொண்டிருக்கிற பாடல்கள் கர்த்தருக்கு அருவறுப்பை உண்டு பண்ணும், கர்த்தருக்கு அருவறுப்பை உண்டு பண்ணும். ஆனால் ஆதி காலத்தில் எழுதப்பட்ட பாடல்கள், அதற்கு இசையமைக்கப்பட்ட அந்த இசையின் காரியங்களை எல்லாம் கவனித்து பாருங்கள். சினிமா வாசனையே இல்லாதபடி, துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் இருக்க வேண்டும் என்று சொன்ன வேதம், அவர்களுடைய வழக்கத்தின்படி கர்த்தரை பாடுகிறதற்கு, கர்த்தரை தொழுது கொள்வதற்கு அனுமதி கொடுக்குமா? எப்படி கொடுக்கும் வேதம்? அப்போஸ்தலர்கள் அப்படி செய்தார்களா? அப்போஸ்தலர்கள் எங்கேயாவது டான்ஸ் ஆடினாங்களா? அவர்களுக்கு ஏது நேரம்? ஆத்துமாக்கள் அழிவை பார்க்கிறார்கள், ஐயோ ஆத்துமாக்கள் மனம் திரும்பவில்லையே என்று அலறுகிறார்கள். 3000 பேருக்கு மைக்கே இல்லாமல் 3000 பேர் கேட்கிற அளவுக்கு பேதுரு கத்துகிறான். 5000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள், அவர்கள் எல்லாருக்கும் கேட்கிறது போல மைக்கே இல்லாமல் கத்துகிறான் பேதுரு. அப்பொழுது பேதுருவுக்கு நடனமாடுவதற்கு அவனுக்கு நேரம் இல்லை, நேரம் இல்லை. ஜோக்கடிப்பதற்கு நேரம் இல்லை. காலம் குறுகி இருக்கிறது. அதற்குள்ளாக ஆத்துமாக்கள் மீட்கப்பட வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையை தவிர, கர்த்தருடைய வார்த்தையை கலப்பில்லாமல் பேசுவதை தவிர வேறு ஒன்றும் அன்றைக்கு ஊழியங்களிலே இல்லை. கர்த்தர் கிரியை செய்தார், ஆனால் இன்றைக்கு அப்படியல்ல. தங்களுடைய தந்திரமான வார்த்தைகளின் நிமித்தம், தங்களுடைய தந்திரமான அசைவுகளின் நிமித்தம், தங்களுடைய சுய ஞானத்தின் நிமித்தம் எப்படியாயிலும் கிறிஸ்துவை பிரசங்கிக்கலாம், கிறிஸ்துவின் ராஜ்யத்தை ஸ்தாபிக்கலாம் என்று பலர் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒருவேளை இவைகளெல்லாம் மேலை நாட்டு இறக்குமதியோ என்று கேட்க தோன்றுகிறது. நமக்கு ஒரு பழக்கம் உண்டு, சாதாரணமாகவே நாம் எல்லாருடைய காரியங்களையும் நாம் ஏற்றுக்கொள்ளுவோம், நம்முடைய தனித்தன்மையை நாம் விட்டு விடுவோம். அது நம்முடைய வழக்கம். நம்முடைய உணவு முறையை எடுத்துக்கொள்ளுங்கள், நம்முடைய உடை வஸ்திரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். நம்முடைய வஸ்திரம் உடுத்துகிற முறையை மற்றவர்கள் பின்பற்றுகிறார்களா? இல்லை. ஆனால் மற்றவர்கள் செய்கிறதையெல்லாம் நாம் ஏற்றுக்கொள்ளுகிறோம். அந்த காலத்தில் உடை உடுத்தின ஸ்டைல் வேற, ஆனால் இன்னைக்கு நாம் அப்படி அல்ல, மற்றவர்கள் கலாச்சாரத்தை நாம் எடுத்துக்கொண்டோம். ஒரு சாதாரணமான இனிப்பு வகைகளை பாருங்கள், நம்முடைய பாரம்பரியமான இனிப்பு வகைகள் நல்ல ஆரோக்கியமானவைகள், அதையெல்லாம் விட்டுட்டு இன்றைக்கி மேலிருந்து வந்தது எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டோம். அப்படித்தான், அப்படித்தான் மேலை நாடுகளிலிருந்து வருகிற நூதனமான உபதேசங்கள் எல்லாவற்றையும் கற்றுக்கொண்டு அதுதான் சரி, இதுதான் சரி, அவர்கள் சொன்னால் சரியாக இருக்கும், இவர்கள் சொன்னால் சரியாக இருக்கும். ஆனால் அப்போஸ்தலர்களால் முன் சொல்லப்பட்ட வார்த்தைகள் என்ன? இந்த வேதம் என்ன சொல்லுகிறது? அதை விட்டுவிட்டது இன்றைய கிறிஸ்தவம். இயேசு சொன்னார், ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு பாருங்கள், ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு பாருங்கள். பலர் எழும்பி வருவார்கள், உங்களை வஞ்சிக்கத்தக்கதான அடையாளங்களை கூட செய்வார்கள், அற்புதங்களை எல்லாம் செய்வார்கள். அற்புதம் நடக்கிறது, அதனால அவங்க சொன்னா சரியா தான் இருக்கும், என்ன வேணா பேசிட்டு போறாங்க, அற்புதம் நடந்துச்சே. நோ பிரதர், நோ சிஸ்டர், கர்த்தருடைய வசனம் இருக்குதா? சத்தியம் இருக்குதா? கர்த்தருடைய வசனத்தின்படி காரியங்கள் இருக்கிறதா? அப்போஸ்தலர்களால் சொல்லப்பட்ட காரியங்கள் நடக்கிறதா? அவர்கள் சொன்ன உபதேசங்கள் சரியா இன்றைக்கு வெளிப்படுகிறதா? இவைகளை எல்லாம் பார்த்து சபையானது சரியான திசையிலே பயணிக்க வேண்டும்.
என்னை பார்த்து கொண்டிருக்கிற எனக்கு அருமையான அன்பு சகோதரரே, அன்பு சகோதரியே, இன்றைக்கு நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? நூதனமான காரியங்களிலே நீங்கள் விருப்பப்படுகிறீர்களோ? அப்போஸ்தல உபதேசம் கடினமாயிருக்கிறது, ஆதி காலத்து காரியங்கள் எல்லாம் கடினமாயிருக்கிறது, அவைகளெல்லாம் எங்கள் இருதயத்திற்கு ஒரு கிளர்ச்சியை உண்டு பண்ணவில்லை, ஆனால் இப்போ அடிக்கிற அடி, அந்த ஆட்டம் பாட்டம் அதெல்லாம் போட்டாதான் எங்களுக்கு நல்லா இருக்கு அப்படின்னு யோசிக்கிறீர்களா? இவைகளெல்லாம் ஒன்றும் உங்களை பரலோகத்திற்கு கொண்டு போகாது, இவைகளெல்லாம் எதுவும் உங்களை தேவனுடைய ராஜ்யத்திற்குள் அனுமதிக்காது. கர்த்தருடைய ராஜ்யத்திற்குள் நாம் செல்ல வேண்டுமானால் அந்த பூர்வமான பாதைகள், அப்போஸ்தலரே சொல்லப்பட்ட அந்த காரியங்கள், அவைகளிலே நாம் நிலைத்திருக்க வேண்டும், அந்த உபதேசங்களிலே நாம் நிலைத்திருக்க வேண்டும். அந்த காரியங்களில் நிலைத்திருந்தால் மாத்திரமே இந்த கடைசி கால வஞ்சகத்திற்கு நாம் தப்ப முடியும். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஜாக்கிரதையாயிருப்போம், எச்சரிக்கையாயிருப்போம், கர்த்தரோடு இணைந்து பயணிப்போம், பரலோக ராஜ்யத்திற்குள்ளாக நாம் பிரவேசிப்போம். கர்த்தர் தாமே அந்த கிருபைகளை நமக்கு தருவாராக. ஆமென்.